Kia ora makkale, naan Deepak, unga Kiwi Nanban. Innada kia ora naadu putsa solraneen yoschingna, na 5 interesting facts about New Zealand oru video potrukra. Adha paarunga, New Zealand pethi naan ariya vishyengil andu video la naan share pani irupen. And in the video namma enna paakka poro na, naanga recenta oru trip pono. So andha trip pethi thaan naanum Vikramum share panna poro. Enna Vikram, ready ah? Ready! Okay, and idhu vandu oru rombave unplanned trip. என் ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்ணிவிட்டு போர் அடிக்குது, வெளியே எங்கன்னா போகலாமானாரு. சரி ஓகே, நம்மளும் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோமேன்னு சொல்லி இமீடியட்டாக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் கிளம்பி நாங்கள் நைட் அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அண்ட் நாங்கள் போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் என் வீட்டிலேருந்து. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 hours ட்ராவல். அண்ட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் என்ன பார்த்திங்கன்னா, அகெயின் இந்த 5 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் நியூசிலாண்ட் வீடியோஸ் சொன்னால அதில் நான் வால்கனோஸ் பற்றி பேசியிருப்பேன். அண்ட் உங்களுக்கு வால்கனோ ரிலேட்டட் ஏரியாஸ் இல்லை ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னா ரொட்டருவான்னு ஒரு இடம் இருக்குது சொல்லியிருப்பேன்ல, அங்கே தான் நாங்கள் போனோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ரொட்டருவா பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்போஸ் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணணும், அங்கங்கே என் வீடியோஸ் வரும். அண்ட் இந்த லைக் கமெண்ட்டு ஷேர் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் கூட தட்டி விடுங்க, ரொம்பவே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். சரி இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா விக்ரம்? வீடியோ போயிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரொம்பவே ஒரு அன்பிளான் ட்ரிப். ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ண டைம் பார்த்திங்கன்னா நைட்டு தான் போய் சேர்ந்தோம். அண்ட் எதுவுமே பெருசாக சுற்றி பார்க்கல. நெக்ஸ்ட் டே தான் வந்து நாங்கள் ஊர் சுற்ற ஆரம்பித்தோம். அண்ட் நாங்கள் போன ஃபஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா ஸ்கைலைன் ரொட்டருவா அப்படின்னு ஒரு இடம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ஊர் தீம் பார்க் மாதிரி நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த ஸ்கைலைனில் ரெண்டு ரைடு ரொம்பவே ஃபேமஸ்ஸு. உனக்கு ஞாபகம் இருக்க விக்ரம் என்ன ரைடு நேம்ஸ்னு? வெரி குட். Gondola ride எப்படி இருக்கும் சொல்றீ எல்லாருக்கும்? Yes. It was nalla good. But the lift was kind of hard because it was just moving and you had it together fast. சரி ஓகே. இப்போ இந்த கண்டோலா ரைட் பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், ஒரு 4-5 பேர் உட்கார்ற மாதிரி. நம்ம அதில் ஏறினோன்னா என்ன பண்ணோம், அதை நம்மளை மலை மேலே கொண்டு போய் விட்டுரும். அண்ட் அங்கேருந்து நீங்கள் மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் சூப்பராக இருக்கும், ஃபுல் சிட்டியோட வியூ எல்லாம் தெரியும். ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் அது. அண்ட் தென் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லூஜ் ரைட்ஸ் போகலாம். இந்த லூஜ் ரைட் பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்ம ஊர் கோகார்ட் மாதிரி இருக்கும், பட் ஸ்டியரிங்க்கு பதிலாக ஒரு ஹேண்டில் பார் இருக்கும். நீங்கள் இப்படி புல் பண்ணிங்கன்னா பிரேக்கை, ரிலீஸ் பண்ணிங்கன்னா மூவ் ஆகும். இது பேசிக்காக நம்ம மலை மேலேருந்து கீழே கொண்டு வந்து விட்டுரும். அண்ட் நிறைய ட்ராக்ஸ் இருக்குது, சீனிக் ட்ராக் இருக்குது, பிகினர், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி ட்ராக்ஸ் இருக்குது. நம்ம எந்த ட்ராக் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லூஜ் ரைடு எடுத்துன்னு கீழே வந்துடுவோம். அண்ட் நீங்கள் டிக்கெட் வாங்கும் போதே மல்டிப்புள் லூஜ் ரைட்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 3 ரைட் போகிற மாதிரி டிக்கெட் வாங்கினோம். அண்ட் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவரும் அவங்க பொண்ணும் ஒருத்தருக்கு 5 ரைடு போகிற மாதிரி வாங்கினாங்க. அண்ட் நிறைய பேர் நிறைய ரைட்ஸ் வாங்குவாங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு ஈவினிங் வரைக்குமே இந்த லூஜ் ரைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த ரைட் போனோன்னா திரும்பியும் மேலே போனோம்ல மலை மேலே, அதுக்கு பார்த்திங்கன்னா லிஃப்ட்டுன்னு இருக்கும். அதில் எப்படின்னா கிட்டத்தட்ட கண்டோலா மாதிரி தான், பட் 4-5 பேர் போகிறதுக்கு பதிலாக இது வந்து 2-2 பேராக போகிற மாதிரி அதிலே வந்து இந்த லூஜஸை கூட இவங்க அட்டாச் பண்ணி அமுச்சிடுவாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ பார்த்துடலாமா விக்ரம்? ஓகே வாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ
இப்போ நீங்கள் பார்த்துருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூஜ் ரைடு, இது மாதிரி நாங்கள் மூணு லூஜ் ரைட்ஸ் போனோம். அண்ட் அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, ஸோ அங்கேயே ஒரு லஞ்சையும் முடிச்சிட்டோம். அண்ட் நீங்கள் இன்னொரு ரைடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அது என்னென்னா ஸ்கை ஸ்விங் அப்படின்னு. அது க்யூ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நாங்கள் போகல அப்படின்னா நான் போய் சொல்ல விரும்பலை. உண்மையாகவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் போகல. அந்த ரைடை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருந்தா ஸ்கை ஸ்விங். நெக்ஸ்ட் டைம் ஸ்கை ஸ்விங் போலமா விக்ரம்? But mostly yes. So both of one of you could go and then one the other one of you could okay go. நம்ம ரெண்டு பேர் போலாமா ஸ்கை ஸ்விங்? Not me. Why? Like what you go and then me and Amma stay down. Okay. And then Amma goes and then you stay down. அப்போ நீ வர மாட்ட. சரி ஓகே. அதுதான் ஸ்கை ஸ்விங். அண்ட் இதோட நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்திங்கன்னா டீ புயான்னு ஒரு இடம் போனோம். அதுக்கப்புறம் வந்து சில பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணோம். பட் அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சியர்ஸ்.